சர்வதேச அளவிலான மகளிர் டென்னிஸ் தொடரான சென்னை ஓபன் டென்னிஸ் வரும் செப்டம்பர் 10 முதல் 18 வரை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. சென்னை ஓபன் தொடரில் வைல்ட் கார்டு முறையில் இந்திய வீராங்கனை அங்கிதா ரெய்னா ஒற்றையர் பிரிவிலும், இரட்டையர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் ஷர்மதா பாலு மற்றும் ரியா பாட்டியா ஆகியோரும் பங்கேற்கின்றனர். தொடரில் நேரடியாக பங்கேற்கவுள்ள வீராங்கனைகளின் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில், சென்னை எம்ஆர்சி நகரில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், துறை செயலாளர் அபூர்வா, தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்தின் தலைவர் விஜய் அமிர்தராஜ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். தமிழ்நாட்டில் இருந்து டென்னிஸ் நட்சத்திரங்களை உருவாக்கும் திட்டம் குறித்து அப்போது விஜய் அமிர்தராஜ் விளக்கினார். The corporation children who want to come and participate and learn from tennis at the TNTA stadium will be allowed to come and play, and we will be coaching them also free of charge to all of the corporate kids who want to come and play. காயம் காரணமாக அமெரிக்க ஓபன் தொடரில் இருந்து விலகியுள்ள சானியா மிர்சா சென்னை ஓபனில் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில், அவருக்கு பாராட்டு விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு டென்னிஸ் சங்கம் தெரிவித்துள்ளது. பின்னர் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் மைதானத்தை சீரமைக்கும் பணிகள் குறித்து விவரித்தார். அந்த நுங்கம்பாக்கம் டென்னிஸ் மைதானத்தில் இருக்கின்ற 6 கோர்ட் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பணிகளை வருகின்ற செப்டம்பர் 4 முடிப்பதாக திட்டமிட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை ஓபன் ஆடவர் தொடரை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு கொண்டுவர டென்னிஸ் சங்கத்திற்கு கோரிக்கை விடுப்பதாகவும் அமைச்சர் மெய்யநாதன் கேட்டுக் கொண்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.